ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பிஆர்எஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு சிட்டி கிரவுண்டு. இப்போ நம்ம வந்து கயிறு ஏறுற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கயிறு ஏறுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மதிப்பெண் கிடைக்கும். அந்த பக்கம் ஒரு போஸ்டர் இருக்குது, இது வந்துட்டு ரூரல் போஸ்ட்டு, அதாவது அவுட்டரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடியது. அவுட்டரில் இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து கூட்டி போவாங்க. லோக்கல் ஏரியா, கோயம்புத்தூரில் லோக்கல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா, அட்ரஸ் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு கயிறு ஏறுறதுக்கு வரணும். தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க, தனித்தனியாக தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வரவே சொல்லுவாங்க. இப்போ இந்த கயிறு ஏற போகிறேன், ஏறது எப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். கயிறு மூலம் எப்படி எவ்வளோ தடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். கயிறு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். இந்த கயிறோட மோனா எஜ்ஜு, நம்ம தாடையை கொண்டு வந்துட்டு அந்த எஜ்ஜில் வைக்கணும். பாதி ஏறினோம்னா ஒரு பாயிண்ட்டு, ஃபுல்லாக ஏறணும் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். அந்த கயிறோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க சிவப்பு கலரில், அது வரைக்கும் நம்ம ஏறணும். ஒருத்தர் ஏறிட்டுருக்காரு. சரி, எப்படி ஏறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி ஏறாருன்னு பார்க்கலாம். எல்லாம் லூஸ் பண்ணிக்கிறாரு, சூப்பராக ஏறுறாரு. ஏறிடுவாரா? இப்படி வந்து கையை சறுக்கிட்டு விறங்கக்கூடாது, இது வந்துட்டு ஃபவுல் பண்ணிடுவாங்க. என்னாச்சு, எப்படி இருக்கு கை? பரவாயில்ல, ஏன்னா ஃபுல் பேலன்ஸ் வந்து இந்த கையோட இதில் தான் இருக்கும். கரெக்டா, ஃபுல் உடம்போட பேலன்ஸ் இங்கே தான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு இந்த கயிறு எப்படி ஏறுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் இந்த கயிறு ஏறி வந்துட்டு 6 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து ட்ரை பண்ணோம், அதாவது 26 வயசில் வந்துட்டு ட்ரை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மார்க் போயிடுச்சுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ வாங்க, அந்த கயிறு எப்படி ஏறுதுன்னு பார்க்குறேன். என்னோடய ஹேண்டெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே எதுவுமே நான் ட்ரை பண்ணல, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். கயிறு ஏறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்து இந்த கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், இந்த தோலில் தான் இருக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கையை வந்து நல்லா வந்துட்டு கிரிப்பாக இருக்கிற மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதெல்லாம் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏறுறதுக்கு முன்னாடி கை நல்லா கிரிப் ஆகிக்கும் ஓரளவுக்கு. இப்போ வந்து கயிறு எப்படி ஏறணும்னா, பிடிச்சிக்கணும், கால் வந்து படக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜம்ப் பக்கத்தில் வா, ஃபஸ்ட்டு ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு ஏறுங்க பாருங்க. இப்படி இறங்கல அப்படின்னா ஃபவுல் ஆயிரும். கை பாருங்க, பையன் தான் மேலே ஏறுங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினா இப்படிதான் ஏறணும். ஆனால் இதுக்கு உண்டான ஒர்க் அவுட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணணும். அது என்ன ஒர்க் அவுட்டுங்க நான் சொல்கிறேன். இறங்கும் போது கரெக்டாக வந்து கையை பிடிச்சி பிடிச்சி இறங்கணும். என் கை கலரை இப்போ மாறிடுச்சு, ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதை இப்படி வந்துட்டு ஃபுல் வெயிட் இந்த சதையில் தான் இருக்கும், கையோட சதையில் இருக்கும். ஃபுல் பெயினாக இருக்கும். கயிறு ஏறுறது வந்து எப்போ வந்துட்டு
வரும் அப்படின்னா ரன்னிங் முடிச்சோன்னு வரும், ஒரு 1500 மீட்டர் ஓனிங்க ஓனதுக்கப்புறம் ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைம் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டாக வச்சுருவாங்க, இல்லைனா லாங் ஜம்ப் முடிச்சுட்டு வைப்பாங்க. இப்போ நம்ம கயிறு எப்படி ஏறுறது கூட நான் ஒர்க் அவுட் நான் சொல்கிறேன், அது என்னங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கயிறு ஏறுறது வந்துட்டு நான் ஒரு ஒர்க் அவுட் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். என்ன ஒர்க் அவுட் அப்படின்னா, மரம் ஏறுறது தான் வந்து கயிறு ஏறுறதுக்கான பேஸ். நீங்கள் மரத்தை வந்துட்டு இப்போது எனக்கு உங்களுக்கு சொல்கிற மாதிரி வந்து மரம் எதுவும் இல்லை, இந்த மரத்தோட கிளையை பிடிச்சி இப்படி ஏறுறது தான் வந்துட்டு இதை பேஸ் தான் வந்து கயிறு ஏறுறது. அதுபோக நீங்கள் வந்துட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோல்டருக்கு வந்து அதிகமாக ஒர்க் அவுட் கொடுக்காதீங்க. நம்ம வந்துட்டு புல்லப்ஸ் எடுப்போம் இல்லைங்களா, அது நல்லா எடுங்க. இல்லை அப்படின்னா அதே புல்லப்ஸில் வந்துட்டு இப்படி நீங்கள் போங்க, இப்படி போனீங்க அப்படி இதாவது புல்லப்ஸ் இதாக அப்படின்னா இப்படி நீங்கள் போங்க, தொங்கிட்டே போங்க. ஏன்னா அது எல்லாமே கால் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஒர்க் அவுட் அது. அதனால வந்துட்டு கயிறு ஏறுறதுக்குண்டான பேஸ் அதுதான். ஏன்னா வந்து 1 மாதம் டைம் இருக்குது. ஆனால் கயிறு ஏறுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பாயிண்ட் கம்பல்சரி எடுத்துடலாம், ஆனால் 2 பாயிண்ட் எடுக்கணும். நல்லா ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அது ரெகுலராக வந்துட்டு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா கயிறு ஈஸியாக ஏறிடலாம். இப்போ நான் இன்னைக்கு இது ஏறினேன், நாளைக்கு வந்து இன்னும் அதை விட கொஞ்சம் மேலே ஏறலாம், அடுத்த நாள் வந்து ஃபுல்லாக ஏற முடியும். ஏறணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தைரியமாக ஏறிடலாம், தாராளமாக ஏற முடியும். ஏன்னா நான் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஏறுறேன், இன்றைக்கி ஏற முடியும்னு நினச்சி தான் ஏறுனேன், அதனால் வந்து ஈஸியாக ஏற முடிஞ்சு. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க ஏற முடியும் அப்படின்ட்டு. நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. இப்போ நான் 6 வருஷம் ஆச்சு, ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு கயிறு ஏறிக்கான்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம்னா முடியாது. ஏன்னா இன்றைக்கி தேதியை வந்துட்டு 28 ஆச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது வந்துட்டு 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆன்லைனில் விட்டுட்டாங்க, இப்போ 2 நாள் ஆச்சு. நான் அந்த 1 வாரம் நான் வந்துட்டு டிலே பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாமல் இல்லாமல் போயிடும். அதனால தான் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி ஏறாமே உங்களுக்கு ஏறி காமிச்சேன். இந்த மரம் ஏறுறதா பேஸு. இந்த மரத்தை நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது மரம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஏறி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது போக ஜிம்மில் வந்துட்டு புல்லப்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே வந்து கயிறு ஈஸியாக ஏறிடலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது க்ளவுஸ் போடாமல் வந்துட்டு பாரில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது இந்த க்ரிப்பு வந்து இந்த இடத்துல நிறையா கிடைக்கும், கயிறு ஏறக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப சுலபமாக ஏற முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் மம்முட்டியை பிடிச்சி வந்துட்டு வேலை செய்வீங்க. அப்படி மம்முட்டியை பிடிச்சி நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா கை ரொம்ப வந்துட்டு ரஃப்பாக இருக்கும், கயிறு ஏறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அது நான் சிட்டியில் தான் இருந்தேன், ஆனால் ஈஸியாக வந்து ஏற முடிஞ்சிருது. இறங்கும் போது இப்படி தான் இறங்கணும், மற்றபடி பெரிய வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இல்லை. உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா நீங்கள் வாங்க, நம்ம PRS வாங்க, என்னோடய கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், கால் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களுக்கு எப்படி கயிறு ஏறணுங்கிறது சொல்லித்தரேன். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.